ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு கேட்ரிஷர். இன்றைக்கி நம்ம ஒரு டெக்னாலஜி பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கம்யூனிகேஷன் ஆப் டெலகிராம் பற்றி. ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல வேணா, இது ஒரு ப்ரைவசி கன்சர்ன், இது ஒரு பெஸ்ட் ஆப்புன்னு நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மாதிரியே ஒரு ஆப் தான் இது. ஆனால் ஃபேஸ்புக்கிலாம் நம்ம டேட்டாஸ்லாம் வந்து திருடப்படுது. ஸோ கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்கல் ஸ்கேண்டல் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம டேட்டாஸ் திருடி ஆட்ஸ் அதுக்கு ரிலேட்டடாக வரும். அண்ட் வந்து வாட்ஸ்அப்பும் ஒரு ப்ரைவசி கன்சர்ன் ஆப் தான், பட் டேட்டாஸ் எல்லாம் சர்வரில் இருக்கும். ஆனால் டெலகிராமில் அப்படி இல்லை, அதுக்குன்னு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் முத முதல்ல டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணணும், இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் உங்கள் நம்பர் கொடுத்து ஓடிபி வரும், அதை வச்சு வெரிஃபை பண்ணிடும். வெரிஃபை பண்ணப்புறம் உங்கள் நேம் என்டர் பண்ணணும். நேம் என்றெலாம் என்டர் பண்ணப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இதில் ரைட் கலர் ஒரு பென்சில் மார்க் இருக்கு இல்லையா, அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் வேணுங்கிற காண்டாக்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு டெஸ்ட்டுங்கிற ஒரு காண்டாக்ட் நம்ம வச்சுருக்கேன் நான். இதில் நீங்கள் ஃபோட்டோஸ் ஃபைல்ஸ் லொக்கேஷன் காண்டாக்ட் மியூசிக் எவ்வளோ வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அப் டு 1.5 GB ஃபைல் சைஸ் வரைக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் அதில். ஸோ அண்ட் ப்ரைவசி கன்சர்ன், இப்போ நான் சீக்ரெட் சாட் பற்றி சொல்கிறேன் பாருங்கள். நான் சீக்ரெட் சாட் மோட் ஆன் பண்ணதும் என்னால் ஸ்க்ரீன் கூட ரெக்கார்ட் பண்ண முடியல. இல்லை ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டாஸ்லாம் எரேஸ் ஆகிறதுக்கு செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் டைமர் வச்சிடலாம். ஸோ ஒரு 4 செகண்ட்ஸ்னால் 4 செகண்ட்ஸ் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆயிரும். அண்ட் டிவைசஸ், இது நம்ம ஃபேஸ்புக்கில் இருக்க மாதிரி நம்ம டிவைசஸ் எங்கெல்லாம் லாகின் இருக்குங்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம். காண்டாக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்வைட் பீப்புள் நியர்பை பீப்புள்ஸ்லாம் நீங்கள் டெலகிராம் யூசர்ஸாக இருந்தால் அவங்களையும் உங்கள் காண்டாக்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். அண்ட் வந்து இதில் ரெண்டு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஃபோல்டர்ஸ், பர்சனல் சாட்ஸ், ஆஃபீஸ் சாட்ஸ், அஃபீஷியல் சாட்ஸ், அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குரூப் செட்டப் பண்ணுறது பார்க்கலாம். நான் இப்போ ஒரு சும்மா டெஸ்டிங்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு குரூப்போட ஓனராக நீங்கள் வந்து யூசர்ஸ் என்னெல்லாம் பண்ணலாங்கிற பெர்மிஷனில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்னெல்லாம் அனுப்பலாங்கிறது. அண்ட் வந்து இந்த குரூப்பில் எவ்வளோ மெம்பர்ஸ்னால் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாம் தவிர்த்து ஒரு போட் நம்ம குரூப்புக்கு செட்டப் பண்ணணும். அதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது ரோஸ் போட் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஆட் மீ டு த சாட் கொடுக்கலாம். உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஹெல்ப்னு கொடுத்தீங்கன்னா என்னெல்லாம் கமெண்ட்ஸ் இருக்குங்கிறது வந்துடும். இப்போ நம்ம குரூப்பில் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம ஒன்றுனா கமெண்ட் செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் மெசேஜ். இதில் நம்ம கொடுக்குற எல்லா கமெண்ட்ஸ் மாதிரி அந்த ஸ்லாஷுங்கிறது கொடுக்கணும். ஸோ அது நீங்கள் மறந்துடாதீங்க. ஸ்லாஷ் செட் வெல்கம், என்ன வெல்கம் நீங்கள் செட் பண்ண போகிறீங்களோ அது, ஹே வெல்கம் டு அவர் குரூப் அந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லாஷ் வெல்கம் கொடுத்தீங்கன்னா என்ன மெசேஜ் செட்டாக இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் அதே மாதிரி யாராவது குரூப் மெம்பர்ஸ் விட்டு வெளியே போனாங்கன்னா குட் பை மெசேஜ் அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் குட் பை மெசேஜ் அந்த மாதிரி. இப்போ புது மெம்பர் யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா பழைய வெல்கம் மெசேஜ் தான் கிளியர் பண்ணால் நம்ம என்ன கொடுக்கணும்னா க்ளீன் வெல்கம். அப்படி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆயிரும். க்ளீன் வெல்கம் என்ன மோட், எஸ் ஆன் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கலாம், இல்லை ஆஃப் நோ அந்த மாதிரி. க்ளீன் வெல்கம் எஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இப்போ யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க பேர் போட்டு ஹேஸ் ஜாயின் த குரூப்னு வரும் சர்வீஸ் மெசேஜஸ். ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் சர்வீசஸ் ஆன் அப்படி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுற வந்து ஒரு மெம்பராக, பர்சன், நிஜமாகவே ஒரு பர்சனாக இல்லை ஒரு ரோபோட்டா அப்படிங்கிறதுக்காக கேப்சா வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு கேப்சான்னு கொடுத்து எஸ்என் கொடுத்துடலாம். கேப்சா மோட் எப்படி நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் ரோஸ் வந்து முதல்ல அட்மினாக முதல்ல ப்ரமோட் பண்ணியிருக்கணும். ஸோ அட்மினாக ப்ரமோட் பண்ணிட்டு கேப்சா எஸ் அப்படின்னு கொடுங்க, கேப்சா மோட். நெக்ஸ்ட்டு நிறைய விதமான வெரிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஒரு சிம்பிள் மேத் கால்குலேஷன் இல்லை ஒரு பட்டன் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி. ஸோ நான் இப்போ வெறும் பட்டன் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் கேப்சா மோட் பட்டன் அந்த மாதிரி கொடுத்துடணும், அவ்வளோதான். ஒரு வேற யூசர் வந்து ஒரு பட்டன் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து அந்த பட்டனில் அப்பியர் ஆகிற டெக்ஸ்ட்டுக்கு வந்து செட் கேப்சா டெக்ஸ்ட், என்ன டெக்ஸ்ட் வேணுமோ ஸோ கிளிக் ஹியர் டு வெரிஃபை அந்த மாதிரி கொடுத்துடலாம். ஸோ நியூ யூசர்ஸ் வந்து இது கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணப்புறம் தான் மெசேஜ் பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்கும் இது. நெக்ஸ்ட் வந்து அட்மின் லிஸ்ட் பார்க்குறதுக்காக ஹேஷ் அட்மின் லிஸ்ட்னு கொடுத்துடலாம், இந்த மாதிரி வரும். யார் யார் அட்மின், இப்போதைக்கு நம்ம மட்டும்தான் அட்மின். ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து சில ஸ்பேம் ஐடியிலலாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை ஃப்ளட்டுன்னு சொல்லுவோம். ஸோ செட் ஃப்ளட் லிமிட் டு 5. ஸோ 5 மெசேஜ் தொடர்ந்து கேப்படாமல் அமைச்சிருந்தாங்கன்னா அவங்க ஃப்ளட்டில் கன்சிடர் பண்ணும். அவங்கள என்ன பண்ணலாம்னா செட் ஃப்ளட் மோட் டு மியூட். ஸோ அந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறவங்கள மியூட் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஃப்ளட்டுங்கிற நம்ம கொடுத்தீங்கன்னா என்னென்ன இருக்குங்கிறத வந்துடும். இப்போ இவங்கள வந்து நம்ம மியூட் பண்ணணும்னா ஸோ டெம்பரரிலி மியூட் ஃபார் 5 மினிட்ஸ். வெறும் மியூட் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மியூட் ஆயிரும். ஸோ டி மியூட்னு கொடுத்தீங்கன்னா டெம்பரரிலி மியூட் டியூரேஷன் கொடுத்துருக்கணும், 5 மினிட்ஸ், 5 m. பேனன் கொடுத்தீங்கன்னா அந்த யூசருக்கு வந்து குரூப்பில் வந்து தூக்கிடும். இப்போ நம்ம அந்த மெம்பரை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது பாருங்கள், நம்ம கொடுத்த வெல்கம் மெசேஜ் வெரிஃபை எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி எஸ் மியூட் இருக்குது. எஸ் மியூட்னா அவங்க பேசின மெசேஜ்லாம் டெலிட் பண்ணிட்டு சைலண்ட்டாக மியூட் பண்ணிடும். அன்மியூட்னா அவங்கள மியூட்லேருந்து எடுத்து விட்டுரும், அவங்க பேசலாம். கிக்குங்கிறது பேன் மாதிரியே தான், அந்த மெம்பரை குரூப்லேருந்து எடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து பிளாக் லிஸ்ட். ஸோ இந்த பிளாக் லிஸ்ட்டில் இருக்க வேர்ட்ஸ்லாம் யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து சில ஆக்ஷன்ஸ் எடுக்கும். ஸோ அதை இப்போ நம்ம செட் பண்ணிடலாம்.
முதல்ல பிளாக் லிஸ்ட் மோட் இந்த மாதிரி வார்த்தைங்களாம் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறது, மோட் டு கிக் அந்த மாதிரி வார்த்தைங்களாம் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்கள வெளியே துரத்திடணும் குரூப்லேருந்து. அண்ட் இப்போ வந்து நம்ம வேர்ட் ஆட் பண்ண போகிறோம் பிளாக் லிஸ்ட் வேர்டுக்கு. ஸோ அதுக்கு ஆட் பிளாக் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன வேர்ட், இப்போ இடியட்டுங்கிற ஒரு வேர்ட் எடுத்துக்கலாம். இடியட் இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு என்ன இது ஸ்பேஸ் விட்டுட்டு ஸ்டாப் சேயிங் திஸ், இப்போ இடியட்டுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டாப் சேயிங் திஸ் அப்படின்னு சொல்லிடும். ஆனால் அவங்கள என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஸ்பேஸ் விட்டுட்டு ப்ராக்கெட் இந்த மாதிரி கர்லி பிரேசஸில் டி மியூட் 5 minutes. ஸோ அவங்கள ஒரு டெம்பரரியாக 5 minutes மியூட் பண்ணிக்கலாம் அவங்கள. இது வந்து நீங்கள் பிளாக்லிஸ்ட் மோட் எதுவும் செட் பண்ணலைனா இது ஆட்டோமேட்டிக்காக இது நடக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி bit.ly இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் உள்ள ஃபைல்ஸ்லாம் யாரும் அனுப்புனாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுறது, அதே மாதிரி அதுக்கும் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேர்ட்ஸ் பண்ணாலும் பிளாக் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம போட்டோட லாங்குவேஜ். ஸோ அதுக்கு செட் லாங்குவேஜ்னு கொடுத்தீங்கன்னா அதுவிலே போட்டில் டிஃபால்ட்டாக லாங்குவேஜஸ் இருக்கும். இதில் போய் நம்ம என்னங்கிற லாங்குவேஜ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். போட் அந்த லாங்குவேஜில் நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும். சில பேர் வந்து குரூப்பில் ஏதாவது லிங்க்ஸ் இல்லை குரூப்ஸ் ஏதாவது அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வான் பண்ணலாம் தெரியாமல் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஹேஷ் வான் அப்படின்னு கொடுத்தனா அவங்களோட வான் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். வான் கவுண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் 5 limit வரைக்கும். ஸோ அந்த 5 limit க்ராஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு குரூப் விட்டு தூக்கிடும். அதே மாதிரி குரூப்புக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ரூல்ஸ் வந்து எப்படி செட் பண்ணால், செட் ரூல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். யாருனாலும் இந்த ரூல்ஸுங்கிறத பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ யாராவது ரூல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ரூல்ஸ் வரும். இந்த ரூல்ஸ் கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களோட ப்ரைவேட்டில் போகும். ஸோ அப்படி வேணால் குரூப்லேயே வரும் private rules off அப்படின்னு கொடுத்துட்டா போதும். இப்போ யாராவது ரூல்ஸ் கொடுத்தாங்கன்னா குரூப்ல இந்த மாதிரி ரூல்ஸ் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம மெசேஜ் பின் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி இருக்கிற மெசேஜை பின் பண்ணுறதுக்கு பின் லவ் அப்படின்னு கொடுக்கணும். இல்லாத மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பர்மா பின் கொடுத்து அந்த மெசேஜ் பின் பண்ணணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ யாராவது உங்களோட வீடியோ சூப்பராக இருக்குது அப்படின்னு குரூப்பில் சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ யாராவது சூப்பர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ணிக்கலாம் தேங்க்யூ அப்படின்ட்டு, அதுக்கு ஃபில்டருங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லாக்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாருங்கள் லாக்ஸுங்கிறது வந்து இதில் பாருங்கள், இதில் நிறைய விதமான லாக்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எதாவது ஒன்று லாக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து குரூப்பில் இருக்கவே இருக்காது. இப்போது வந்து லாக் போட் அப்படின்னு பண்ணிங்கன்னா இது இந்த குரூப்பில் எந்த போட்டையும் நம்மளால் ஆட் பண்ண முடியாது, வேறு யாரும் நம் இந்த எந்த போட்டையும் இந்த குரூப்பில் ஆட் பண்ண முடியாது. ஆனால் அதே மாதிரி ஆர்டிஎல், ஆர்டிஎலுங்கிறதுனா அராபிக் லாங்குவேஜ் அராபிக் இது அந்த மாதிரிலாம் யாரும் அனுப்புனாங்கன்னா அதுவும் இந்த குரூப்பில் இருக்காது. அவங்க அனுப்புனாலும் ஆட்டோமேட்டிக்காக அது டெலீட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிசேபிள். டிசேபிள்னால் இப்போ யூசர் வந்து கிக் மீ அவங்கள அவங்களே வெளியே எடுத்துக்கிறது, அதை டிசேபிள் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஹோலாக எல்லா மெசேஜும் டெலீட் பண்ணால் இந்த மாதிரி பர்ச் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ மொத்த மெசேஜுமே டெலீட் ஆயிரும். நீங்கள் தனித்தனியாக கிளிக் பண்ணி டெலீட் பண்ணலாம், அது ரொம்ப டைம் ப்ராசஸ். ஸோ இது வந்து ஒரு கமெண்ட் கொடுத்தா போதும், ஃபுல்லாக அதுவே ரோஸ் போட்டை டெலீட் பண்ணிடும். அண்ட் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு பர்ச் கம்ப்ளீட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் மட்டும் வரும். இது ஒன்று மட்டும் நீங்கள் டெலீட் பண்ணிட்டு இனிமேல் குரூப் மெம்பர்ஸை ஆட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட்டு வந்து சேனல் செட்டப், இது எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிட்டு மெம்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது ப்ரைவேட் சேனல்னால் நீங்கள் லிங்க் யாருக்கா ஷேர் பண்ணும், பப்ளிக் சேனல்னால் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் இது வைக்கணும். இப்போது நீங்கள் வந்து இந்த சேனல்னால் ஒன் வே கம்யூனிகேஷன் தான், நீங்கள் மட்டும் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும், மற்றவங்க எல்லோரும் இந்த மெசேஜை பார்க்க தான் முடியும். ஸோ அதில் எத்தனை பேர் பார்க்குறாங்கிறது அந்த ஐ சிம்பிள் இருக்கலாம், அதில் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ரெண்டு பேர் பார்த்தாங்கன்னா 2 count increase அந்த மாதிரி. நீங்கள் டெலகிராம் இப்போதைக்கு யூஸ் பண்ணலை அப்படின்னா வேறு யாராவது யூஸ் எடுத்துக்கூடாதுங்கன்னா நீங்கள் ப்ரைவசியில் போய் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பின் மாதிரி இருக்கும், நீங்கள் பின் என்டர் பண்ணால் தான் டெலகிராம்க்குள்ள போகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சோஷியல் குரூப்பில் இருக்கீங்க, அதில் வந்து உங்களுக்கு தெரியாதவங்கெல்லாம் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணால், இந்த மாதிரி ப்ரைவசியில் போய் ஆர்ச்சைவ் அண்ட் மியூட்டை எனேபிள் பண்ணி வச்சணும். அப்போ அந்த மாதிரி யாராவது மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு பாப்அப் மாதிரி வராது, ஆர்ச்சைவ் சாட்ஸில் அது போயிடும். இது வந்து ஒரு லாஸ்ட்டான ஒரு பேசிக் ப்ரைவசி செட்டிங்ஸ். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட லாஸ்ட் இன் ப்ரொஃபைல் பிக் இல்லை காண்டாக்ட் நம்மளோட மொபைல் நம்பர் இது யாருக்கெல்லாம் தெரியணும் யாருக்கெல்லாம் தெரியக்கூடாதுங்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற செட்டிங்ஸ் தான் இது. இது நம்ம ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டியில் போய் நம்ம மாற்றிக்கலாம். இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் டெலகிராம் இது எல்லாமே ஒரு கம்யூனிகேஷன் ஆப் தான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதில் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை கம்மி பண்ணிக்கலாம், முடிஞ்சால் அவாய்டே பண்ணி பார்க்கலாம், அது நம்மளுக்கு கஷ்டம்தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.